ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு கேடிஎம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனோம், ஒரு சாமியான கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் ஹேக்கர் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஐயால இவங்கெலாம் ஏன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறானுங்க தெரியல. முழுசாக 6 நிமிஷம் தாங்க இந்த வீடியோவே இருக்கும், தயவு செஞ்சு எல்லாரும் பாருங்கள். அந்த ஹேக்கர்ஸோட ஐடி, அந்த ஹேக்கர்ஸோட ஐடியும் இதில் இருக்கும். அந்த ஹேக்கர்ஸோட ஐடியும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். எல்லாருமே போயிட்டு கழுவி கழுவி ஊற்றுங்க. இவ்வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இவன் கூட தான் நான் போயிருப்பேன். அதாவது ரேண்டமாக நான் போகலாம், ரேண்டமாக ஒரு தமிழ் பையன் கூட போயிருந்தேன். இந்து விக்கின்னு ஒரு பையன், அவன் கூட போகும்போது தான் இவனுங்க வந்தானுங்க ஆப்போனன்ஸாக. நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம், குளோவால் போட்டோம், போட்டுட்டு அப்புறமும் இவனுங்க வந்து உள்ளே வந்தடிக்கிறாங்க. அப்பயே கண்டுபிடிச்சிட்டோம், அவன் அப்பயே சொல்லிட்டு தான் இந்த ப்ரோ ஹேக்கர் ப்ரோ ஹேக்கர் ப்ரோன்ட்டு. நான் தான் நம்பலை. சரி ஓகே, ஃபஸ்ட் மேட்ச் வந்து நாங்கள் இப்போ எலிமினேட் ஆகிட்டோம். எப்படின்னா அவனுங்க என்ன பண்ணுறானுங்கிறது தானே தேவை. ஸோ ஓகே, ஃபஸ்ட் மேட்ச் போய்ட்டு நாங்கள் எலிமினேட் ஆகிட்டோம். இந்த மாதிரி ஒரு டீமுக்கு ஒரு ரெண்டு பேர் நப்புறோம். நாம அசால்ட்டாக ஹீரோய்க்கு எதுவாக இருந்தாலும் நான் கிராண்ட் மாஸ்டரோட அசால்ட்டாக போயிடலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் இவனுக்கு வந்து தோற்று போயிட்டானுங்க. சரி ஓகே, நாம் வந்து வரவேன், நாம் வந்து வந்துட்டோம், அதனால தான் தோற்றுட்டானுங்களோ அப்படின்னு ஒரு இதுவாயிடுச்சு. ஸோ ஓகே, செகண்ட் மேட்ச் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இவன் ஆக்சுவலாக இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே டீம், இவங்க மூணு பேரும் ஒரே டீம். வெள்ளை கலர் கோட்டு போட்டுற மாதிரிலாம் அவன் வந்து என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு தேவையான லூட்ஸை எடுத்து கொடுத்துட்டு இவன் போய்ட்டு எலிமினேட் ஆயிடுறான். சரி, நான் வந்து இவனுங்களை போட்டு விடணும் அப்படின்னு யூடியூப்பில் நம்ம கண்டென்ட் கிடச்சிது, ஒரு ஹேக்கர் கண்டென்ட். ஸோ அதனால் நான் வந்து எலிமினேட் ஆகாமல் ஓடிட்டு இருந்தேன். மேபி எலிமினேட் ஆயிருப்பேன். ஆமாம், அது பாருங்க, போன ஃபஸ்ட் 10 நிமிஷம் கூட இருக்காது, மேட்ச் அப்போ ஆரம்பிச்சு அதுக்குள்ளே போயிடுச்சு. நீங்கள் அதை நல்லா பார்த்தீங்கன்னா அந்த டிஷான்ற பொண்ணு மட்டும் அந்த ரெட் ஜோன் உள்ளே இருந்திருக்காது. வேதாங்க செம்ம இதை கெடுப்பாயிடுச்சு. ஜோன், அதாவது ஜோனு டு ஜோன் வெளியே போனால் ஒன்று இது நெட்டு லேக் அடிச்சு அப்படிலாம் நெட்டு சின்ன சின்ன பக்கெலாம் இருக்கும். இது ப்ளஸ் நெட்னா தான் போவோம். ஆனால் இவனுங்க அசால்ட்டாக போகிறானுங்க. இதை பாருங்கள், எங்கேயோ இருப்பான், எங்கேயோ அடிக்கும், ஆனால் ஹெட் ஷாட்டில் போய் விடும். இது பாருங்கள், இங்கே இந்த பொண்ணு இங்கே தான் என்ன இருக்குது. இது பாருங்கள், இது கூடியே நானும் போயிட்டே இருப்பேன். இப்போ டப்புன்னு என் கூடியே இருக்கும் பட்டேன்னா டப்புன்னு மேஜிக் பட்டால் தான் எனக்கு வந்து மாயமாயிடும். ஓடுதா ஓடுதா ஓடிக்கிட்டே இருக்குதா. இப்போ பாருங்கள் இங்கே இருக்குது. இப்போ ஒரு 2 செகண்டில் பாருங்கள் டப்புன்னு அதை நாங்கள் சுற்றிட்டே இருக்கிறேன். எங்கடா போச்சு எங்கடா போச்சு பாருங்க, நல்லா பாருங்கள். சரி, நான் ரீவன் கூட பண்ணி கட்டுறேன், அந்த இடத்துல மட்டும் வரேன். டப்புன்னு காலி ஆயிடுச்சு. நான் எங்கடா போச்சு, நான் எங்கடா போச்சு, நான் தேடிட்டே இருக்கிறேன். பார்த்தா அது வந்து அந்த சைடில் இருக்குது. டிஷான்றது நம்பர் 3 கைஸ், டிஷான்றது நம்பர் 3. இப்போ பாருங்கள் கைஸ், நான் வந்து ஒரு ரெட் கலர் ஜோன் போட்ட மாதிரி உங்களுக்கு மார்க் பண்ணி கட்டிருப்பேன். அதுதான் அந்த டிஷான்ற பொண்ணு இருக்க இடம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி எதுக்கு தான் இவனுங்களாம் வர்றானுங்களோ தெரில. இந்த மாதிரி இவனுங்களாம் மட்டும் ஹேக்கிங் எங்கேருந்தா கிடைக்குது, நாம் சுட்டு புட்டு தேனாலும் நமக்குலாம் கிடைக்க மாட்டேங்குது. சரி, அதுக்கப்புறம் இவனு கூட 4-5 மேட்ச் ப்ளே பண்ணாங்க. இவனுங்க உண்மையிலே ஹேக்கிங் தான் பண்ணுறானுங்களா இல்லை ஏதாச்சும் பக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப 4-5 மேட்ச் போட்டேன். பட் ஆனால் இதில் இந்த பொண்ணோடு விட்டுருவாங்க. இது பாருங்கள், டப்புனுங்க பாருங்கள், இங்கெல்லாம் உட்காந்துட்டு இருப்பேன். பார்த்தா இங்கேருந்து ஆளை காணோம், பார்த்தா விக்ட்ரி. அதுக்குள்ளே அந்த பக்கம் போயிடுச்சு. நல்லா தெரிஞ்சு டெலிபோர்ட் ஹேக்குன்ட்டு இவ்வளோ தில்லா, இவ்வளோ தைரியமாக இவங்களாம் ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கானுங்க. நாங்கள் இப்படி தானே ஹேக் பண்ணிட்டுருப்போம், நான் என்ன பிடுங்க முடியுமோ பிடுங்கலான்ட்டு என்ன இவ்வளோ தைரியமாக சுற்றிட்டு இருக்கானுங்க. கைஸ் மறக்காம கைஸ், இவனுங்க ஐடி வந்து இவனுங்களை ஐடி வந்து கீழே நான் வந்து ஐடி கீழே இருக்கும். நான் அதை வந்து இந்த வீடியோவில் வந்து நல்லாவே ஜூம் பண்ணி கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, நான் வந்து இந்த வீடியோவில் நல்லாவே ஜூம் பண்ணியும் காட்டுறேன் கைஸ். அவனுங்க ஐடியா போயிட்டு அவன் ஐடியில் என்னென்ன பண்ண முடியும் இப்போ பண்ணி விட்டுருங்க. கலாய்க்கும்னா கலாய்ச்சுட்ருங்க, கலாய்க்கலாம் முடியாது. எல்லாரும் போயிட்டு மறக்காமல் ரிப்போர்ட் கொடுத்துருங்க கைஸ். இந்த பேருங்க ஏதாவதுங்க கைஸ், இதுதான் கைஸ் அந்த ஹேக்கரோட ஐடி. இல்லை மொத்தம் 2 ஹேக்கர் பண்ணுங்க. இவன் வந்து டெலிபோர்ட் ஆகி அப்புறம் ஹெட்ஷாட்டிங்க, இப்போ அங்கே தான் இருந்தாலும் டப்புன்னு எப்படிங்க வந்துட்டான் பாருங்க. இப்போ இது கூட விட்டுலாம், இப்போ இங்கே இருக்கிறவன் எப்படி மேலே போவான்னு மட்டும் பாருங்களேன். பாருங்க, அங்கே வெளில இருந்தால் பார்த்தா உள்ளே வந்து ஹெட்ஷாட் அடிச்சு முடிச்சிட்டேன் எல்லாரையும். ஓகேவா, இது ஒன்று. இதுக்கடுத்து இல்லாமல் நாங்கள் ஒரு இன்னொரு மேட்ச் போனோம், அதில் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருந்தான். அதாவது ஏன்னா பின்னாடி இருந்தான், நானும் அவனுக்கு க்ளோவெல்லாம் போட்டு கவர் அடிச்சுட்டு இருக்கேன். பார்த்தா அப்படியே இந்த ஃபேக்டரி டாப்பில் போயிட்டான், ஃபேக்டரி டாப்புக்கு போயிட்டான்.
இருங்கஷ் இப்போ வந்து அந்த லேடி அந்த டிஷான்னு ஒரு பொண்ணு சொன்னல அதோட ஐடி நான் வந்து ஜூம் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். முடியும்னு நினைக்கிறேன், இருங்க பார்க்கலாம். நான் வந்து இங்கே போயிட்டு நாக் ஆகிட்டேன் இவனுக்குலாம் இந்த மாதிரிலாம் இவனுக்குள்ள போயிட்டு ரேங்க் ஏற்றினதையும் நான் குறைச்சிக்கிட்டேன். நம்ம வந்து நேர்மையாக வந்தால் தான் நமக்குலாம் பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து காணான்ட்டேன் கைஸ். இதுதாங்க கைஸ் இந்த டிஷான்ற பொண்ணோட ஐடி. இந்த ஐடி என்ன வேணால் பண்ணுங்க கைஸ். அதாவது போயிட்டு எல்லாரும் இந்த ரெண்டு ஐடிக்கும் போயிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருங்க ஓகேவா. இவனுங்க தான் இருக்குதுலேயே கொடூரமான ஹேக்கர்ஸ். இப்போ பாருங்கள் எங்கெங்கேயோ அடிக்குது, ஆனால் ஹெட்சாட் கரெக்டாக போய் விழுது. எங்கேயும் அடி இப்போ குளோவாலெலாம் போய் அடிக்கும், ஆனால் ஹெட்சாட் எப்படி போய் அடிக்க மட்டும் பாருங்களேன். குளோவால் போட்டிருக்காங்க, ஆனால் குளோவால் அவன் அந்த பொண்ணு அடிக்கிற புல்லட்டு குளோவாலே அது குளோவால் உள்ளே போய் அடிக்குதுங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இன்னொரு ஹேக்கர் கண்டென்ட் ஒன்று போட்டிருப்போம். அந்த கண்டென்ட் நான் வந்து கொஞ்சம் ஓவராக பேசியிருப்பேன். ஸோ அதனால் கிள்ளிகை வந்து கொஞ்சம் களி களி ஊற்றுறாங்க. ஸோ அதனால் நான் வந்து நோ பேர்ட் வேர்ட்ஸ் இன் மை வீடியோ அப்படின்னு ஒரு புது முயற்சி ஒன்று எடுத்துட்டேன் அன்றைக்கே. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அவங்களை போய் ரிப்போர்ட் கொடுத்துருங்க கைஸ். தேங்க்யூ.